ஓம் சாயிராம். அனைத்து சாய் பந்துக்களின் நலனுக்காக மினி ஷீரடியிலிருந்து சாயியின் குரல். சாய் பக்தர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். வாரம் ஒரு பாபாவின் பொன்மொழி வரிசையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகும் பாபாவின் பொன்மொழி. என்னுடைய கிருபை மிகுந்த பார்வை என் பக்தர்கள் பல ஜென்மங்களாக சேமித்து வைத்த பாவங்களை அழித்து அழியாத ஆனந்தத்தை அளிக்கும். பக்த கோடிகளே, அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் நமது சாயி ஆனந்தத்தின் சுரங்கமாவார். பாபா ஆதியில் குணங்களற்றும் உருவமற்றும் இருந்த போதிலும் தனது பக்தர்களின் மங்களத்துக்காகவே அவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் அவர்களுடன் லீலைகள் புரிவதற்கும் அவர்களை நல்வழிப்படுத்தவும் ஓர் உருவம் ஏற்றுக்கொண்டு ஷீரடியில் அவதரித்தார். பாபா தன் பக்தர்களுக்கு அருள் செய்யும் விதமே விசித்திரமானது. பாபா யாருக்கெல்லாம் கிருபை செய்ய விரும்புகிறாரோ அவர்களிடமெல்லாம் பலவிதமான மாறு வேஷங்களில் தோன்றி கணக்கற்ற அற்புதங்களை நிகழ்த்துவார். பாபாவின் திருமுகத்தை தரிசித்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். பாபாவின் கருணை மிகுந்த கடைக்கண் பார்வை ஆண்டியையும் அரசனாக்க வல்லது. ஒரு ஞானியின் அருளின்றி யாரும் அவரை தரிசிக்க இயலாது. மரத்தின் இலை கூட அவர் ஆணையின்றி அசையாது. பாபாவின் தரிசன மகிமையாலே பக்தர்களின் மனம் சலனங்களை இழந்து அமைதியானது. சாயியின் உருவம் நம் பார்வையில் பட்ட உடனேயே சகலமும் நமக்கு சாயி ரூபமாகவே தெரிகின்றன. நம்முடைய பார்வை எப்படியோ அப்படியே பாபா நமக்கு காட்சி தருகிறார். பாபாவை ஸ்ரீராமனாக, ஸ்ரீ கிருஷ்ணராக, அல்லாவாக, இயேசுவாக, தங்களுடைய குல தெய்வமாகவும் உணர்ந்த பக்தர்கள் ஏராளம். இதுவே பாபாவின் சிறப்பியல்பாகும். சாயியை தரிசிப்பதால் நம்முடைய பசி தாகம் அனைத்தும் மறந்து நமது சோதனைகளும் வேதனைகளும் மறைகின்றன. நமது ஒழுக்கத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்முடைய பூர்வ ஜென்ம பாவ வினைகள் அழிக்கப்படுகின்றன. பாபாவின் தரிசனம் பல ஜென்மங்களாக நாம் சேர்த்த பாவங்களை அழித்து அளவில்லாத ஆனந்தத்தை நமக்கு அளிக்கிறது. பாபாவின் கிருபை மிகுந்த பார்வையும் மலர்ந்த முகமும் திருவாய் மொழியும் பக்தர்களுக்கு சகல மங்களங்களையும் அளிக்க வல்லது. சாயியை தரிசிப்பதால் நமது அனைத்து தோஷங்களும் விலகும். பக்தர்களே, பாபாவின் ஸ்தூல உருவத்தை இப்போது நாம் பார்க்க முடியாவிட்டாலும் இப்போதும் மசூதியில் அவரது அழகான தத்ரூபமான சித்திரத்தை நாம் காண முடியும். பக்தியும் நல்ல கற்பனை வளமும் கொண்ட பக்தர்களுக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஓம் சாயிராம்.